இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அல்லிப்பூவோட கிழங்கு. இப்போ வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட வயலட் கலர் கிழங்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வழக்கம் போல் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் இருக்குது, அடுத்தடுத்து எல்லா கலருமே வரும் சரிங்களா. ரெட்டு, ஒயிட்டு, பிங்க்கு, வாடாமல்லி கலரு, இது எல்லாமே அடுத்த ஸ்டாக்கில் வரும். இப்போதைக்கு வயலட் கலர் இருக்குது. இப்போது எல்லா கலரோட கிழங்குமே பொதுவாக இந்த மாதிரி தான் இருக்கும், உருண்டை உருண்டையாக இருக்கும். சில கிழங்குகள் சிறுசாக இருக்கும், சில கிழங்குகள் பெருசாக இருக்கும். ஆனால் எல்லா கிழங்குகளில் இருந்துமே முளை வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கிழங்குல இலைகள் வந்து வந்திருக்கு, ஒரு சில கிழங்குல இலைகள் வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலைகளோடு அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து அந்த இலை வந்து கசங்கி தான் கிடைக்கும். ஸோ இலை இங்கே நம்ம வந்து கட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அனுப்புவோம். ஆனால் நீங்கள் உள்ளே வச்சோடனே அதில் வந்து முளை வந்துடும் சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய டப்புக்குள்ளே, ஒரு பெரிய டப்பு நிறைய தண்ணி, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இல்லாத பாட்டில் வந்து நம்ம வந்து களிமண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்னென்ன உரம் வச்சுருக்கீங்களோ அந்த உரத்தை வந்து போடலாம். ஆனால் ஜஸ்ட் அதில் வந்து இந்த எப்சம் சால்ட் இந்த மாதிரி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா, டிஏபி இதெல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து முளை விடுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இல்லைனாலுமே இது வந்து முளை வந்துடும். இந்த கிழங்கை ஊற வைக்கிறோம் அப்படி எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது, டைரெக்டாக நம்ம அந்த களிமண் எதில் ஒரு குட்டி பாட்டில் வைக்கிறோம்ல அதுக்குள்ளே வந்து வச்சுட்டு நம்ம வந்து முளை வந்ததுக்கப்புறமா தூக்கி பெரிய டப்புக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளேயும் வச்சிடலாம், முளை வர்றதுக்கு முன்னாடியும் வச்சிடலாம், எப்படி வச்சாலும் பரவாயில்ல வந்து. பட் வந்து முளை வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து பூக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தண்டு வந்து உள்ளே ஒவ்வொரு தண்டாக வருது இல்லை, அது வந்து கொஞ்சம் பெரிய தண்டாக வர வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் நல்லா ரெகுலராக வந்து அதுக்கு உரம் போடுறது மூலியமாக அடுத்தடுத்து 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 என்ன வந்துடும் அப்படின்னா பூ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷு கப்பின்னு சொல்லுவோம், அந்த ஃபிஷ் வாங்கி விட்டோம்னா கொசு தொல்லைகள் வந்து அதுக்குள்ளே வந்து அடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் இதை வந்து வளர்க்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் நான் வந்து நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி வாங்கிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கலர் வேணும்னா அடுத்தடுத்த போடுற வீடியோவை நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்கள், உங்களால் வாங்கிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.